ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். மாணவர்கள் செல்போனில் பாடம் படிக்க தடை விதிக்க வேண்டும், பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு கோரிக்கை. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிறுவனம் தலைவர் அருணன் விடுத்துள்ள கோரிக்கையில் கூறியிருப்பதாவது, கொரோனா காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக இணைய வழியில் கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்ட உத்தரவிட்டுள்ளது. ஸோ இதனால் 1 முதல் 9 வகுப்பு வரை மாணவர்களுக்கு இறுதித் தேர்வுகள் முடிந்துள்ளது. 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது. மாணவர்களுக்கு கைபேசி மூலம் பாடங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பல மணி நேரம் கைபேசியை வகுப்பதற்கு பழக்கமாகிவிட்டது. ஸோ இதிலிருந்து மீறணுன்றதுக்காக ஸோ அந்த தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கைபேசி செல்ஃபோன் பயன்படுத்துவதை தடை பண்ணணும். அந்த பாடம் படிக்கிறது அதில் செல்ஃபோனில் மாணவ மாணவிகள் பாடம் படிக்கிறதை தடைப்படுத்தணும் அப்படின்றத ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லாமல் ஆசிரியர்களுக்கு 20ஆம் தேதி வரை விடுமுறை கிடையாது. ஸோ அந்த ரிசல்ட் எல்லாமே அந்த 1 முதல் 9 வகுப்புகளுக்கு மதிப்பெண் பட்டியலை தயார் பண்ணோம். ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க முடிக்கணும், அதை சிஓ கிட்ட சப்மிட் பண்ணோம். அது எல்லாமே 28ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து அதனால் அந்த ஆசிரியர்களுக்கு விடுமுறை கிடையாது, மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏன்? ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வுகள் வெளியாகிறதுல சற்று தாமதம் ஏற்பட்டுருக்கு. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழகத்தில் பொதுத் தேர்வுகள் முடியணும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரு, நார்மலைசேஷன் மார்க்கு, ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட காரணிகளால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம், அடுத்த வாரம் புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமைக்குள்ளே முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் மட்டும்தான். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் என்னென்ன பண்ணாங்களோ ஸோ அதற்குண்டான அஃபீஷியலான விடை குறிப்பு, ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே சரி செய்து வல்லுநர் குழுக்கள் எல்லாமே ஆராய்ச்சி அதுக்குண்டான ஒரு விடை குறிப்பு, ரிசல்ட்டு, கட் ஆஃப் மார்க் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.